ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இட்லி பொடி ரெசிபியாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் எறா எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுக்கும்போது இதில் இருக்கிற அழுக்கு தோசை அப்புறம் இந்த எறாக்குள்ளே மணல் நிறைய இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம நல்லா வறுக்கும்போது அந்த வறுபட்டுறோம் இல்லையா, அப்போது அந்த வறுபடும் போது மேலே இறாலாம் ஒதுங்கிடும். அதில் இருக்கிற அழுக்கு, அது இறாவுக்கு குட்டி குட்டியாக கால் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு கொட்டிடும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கோ இல்லை ஒரு பிளேட்டுக்கோ மாற்றிக்கிட்டு அது அடியில் இருக்கிற மண், அந்த தோசை, இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது நல்லாவே இருக்கும், இந்த பொடி நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். ஒரு சில பேருக்கு இதோட ஸ்மெல்லு பிடிக்காது. இப்போ அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு நான் அதே கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றி மற்ற பொருள் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது அதிகமாக எண்ணெய் ஊற்றி வறுத்தா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ மிளகாலாம் வறுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் எனக்கு ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த இரவுக்கு தேவையான அளவுக்கு தான் இருக்கணும். சின்ன மிளகாய், இது வந்துட்டு காரம் இருக்காதுன்னு நினச்சேன், பட் நிறையவே காரம் இருக்குது. இது 10 மிளகாய் எனக்கு போதும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 25 கிராம் வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு இது கூட நல்லா செய்யணும். ஒரு ஒரு பொருளாக நீங்கள் வறுத்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒன்றாவே கலந்து வறுத்தாலும் சரி, ஆனால் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 25 கிராம் உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தும் கடலை பொருத்தும் கொஞ்சம் பொடி வந்துட்டு குறகுறப்பாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கோம், சேர்த்தாகவும் இருக்கும். நான் வந்துட்டு இதில் ரொம்ப குறகுறப்பாக தான் வச்சு போகிறேன். ஏன்னா இந்த பொடி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணிக்க போகிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இது மிளகா வந்துட்டு தனியாக எடுத்துட்டாலும் எடுத்துடலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் அது கூட சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு சீரகம் ரெண்டும் தான் ஆட் பண்ணிக்கணும். ஆனால் என்கிட்ட மிளகு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் நான் மிளகு பவுடர் வச்சுருந்தேன், வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன். அதை இது கூட நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன். எப்படியும் ஒரு 10-15 பூண்டு பல்லாவது இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு வந்துட்டு அதிகமாக அந்த இறாவோட ஸ்மெல் அதிகம் தெரியாமல் பூண்டோட ஃப்ளேவர் நிறையா தெரிகிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் நிறையவே பூண்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். கூட நான் ஒரு 25 கிராம் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்துட்டு இதை விட அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு செட் ஆகாது. நிறைய பொட்டுக்கடலை ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ரொம்ப நைஸாக இருக்கும், அது சாப்பிடும்போது ஏறிடுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் பொட்டுக்கடலை கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்துட்டு நிறையவே சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லாத ஆப்ஷனல் தான். பட் எனக்கு கருவேப்பிலை பிடிக்கும்னால நானும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லாவே வறுக்கப்பிடுச்சு. இது எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் வாய்ஸ் கேட்கும், யாருக்குமே என் குழந்தைங்களும் நாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது
கூட நீங்கள் கடைசியாக நீங்கள் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த இறாவை எடுத்து ஆற வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இதை அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம யாராவது அது கூட சேர்த்து அரைச்சிக்கணும். யாரா பொடி ரெடி ஆகிடுச்சு. நான் சால்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். பாருங்கள் இது எந்த அளவுக்கு குறகுறப்பாக இருக்குது, இல்லை உதிரி உதிரியாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு பவுடர் கிடச்சிருக்கு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.